தமிழா அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வணக்கம் தமிழா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் கொஞ்சம் ஒரு டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் இப்போ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் வேதியில் வந்து சம் ப்ராப்ளம் மாதிரி சில கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க ஸோ இன்றைக்கி கேட்கப்பட்ட வினாக்கல்லாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் காந்தி இருவின் ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த டாய்லெட் படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்த நடிகரின் பெயர் யார்னா அக்ஷய் குமார் அடுத்து பத்மபூஷன் விருது ரெண்டாயிரத்தி பதினேழு கலை மற்றும் இசைத்துறை யார் வாங்கினாங்கன்னா விஸ்வ மோகன் பட் அடுத்து அருணாச்சல பிரதேசத்தின் முதலமைச்சர் யார்னா பெமா காந்த் அடுத்து வந்து சம்மு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் இருபது ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஸ்கொயர் இருபது ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும் நானூறு பதினாறு ஸ்கொயர் பண்ணால் இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டே மைனஸ் பண்ணால் நூற்றி நாற்பத்தொன்று கிடைக்கும் அது ரூட் வெளியெடுத்துனா பன்னெண்டு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் குங்குமப்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது இந்த குங்குமப்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்து ஐஐஎஃப்ஏ ரெண்டாயிரத்தி பதினேழு பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு எந்த படம் வகிக்குன்னா நீர்ஜா அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தில் நான்கு முறை ஏறிய முதல் இந்திய பெண் எவரஸ்ட் சிகரத்தில் நான்கு முறை ஏறிய முதல் இந்திய பெண்ணாருன்னா அஞ்சு சம்சென்பா அடுத்து ராஜ் எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னா எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து சிக்கிம் மாநிலத்தின் முதன்மை தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த முதன்மை தூதர் பிராண்ட் அம்பாசிடர் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டாங்க ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பிரகாஷ் நஞ்சப்பா எந்த விளையாட்டும் தொடர்புடையவர் அதாவது பி என் பிரகாஷ் எந்த விளையாட்டும் தொடர்புடையுன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் அடுத்த ஒரு கணக்கு இவற்றில் எது வர்க்க எண் இந்த நாலு ஆப்ஷன் பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தொன்று அறநூற்றி முப்பத்தொன்று எழுநூற்றி இருபத்தி ஒம்போது எழுநூற்றி இருபத்தி ஒன்று இதில் எது முழு ஒர்க் எழுநூற்றி இருபத்தொம்பது அதாவது இருபத்தி ஏழு ஸ்கொயர் பண்ணால் எழுநூற்றி இருபத்தொம்பது கிடைக்கும் அடுத்து கச்சா எண்ணெய் உற்பத்தியில் இரண்டாவது இடம் வகிக்கும் மாநிலம் எதுவும் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அஸ்ஸாம் தான் கச்சா எண்ணெய் உற்பத்தில் இரண்டாம் இடம் வகிக்க கூடிய மாநிலம் அடுத்து ஷேய் ஹசீனா எந்த நாட்டின் எந்த நாட்டின் பிரதமர் எந்த நாடுனால் வங்காளதேசம் சொந்த பங்களாதேஷோடய பிரதமர் தான் ஷேக் ஹசீனா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஐபிஎல் சாம்பியன் யார்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி தான் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டை விட ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது அதில் மெயின் என்னென்னா இந்த விளையாட்டு சம்மந்தமாகவும் இந்த விருது சம்மந்தமாகவும் கொஸ்டின் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நல்லா பாரு இப்போ நோபல் பிரைஸ் கூட ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்து தான் கேட்டே இருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் மேன் புக் மேன் புக்கர் விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா

எட்டு தொண்ணூற்றம்போது மைனஸ் ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூழல்படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே பண்ணுங்கள் அடுத்து வந்து டிவிஷன் பண்ணுங்கள் ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷன் அடுத்து கழித்து போடுங்க கூட்டி ஓகேங்களே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிறவங்க என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஆன்சர் வந்துடும் அடுத்து இரண்டு எண்களின் வித்தியாசம் எவ்வளோ ஆறு மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது எனில் அந்த இரண்டு எண்களின் கூடுதல் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க எவ்வளோ வரும் நாற்பது அதாவது இது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்னது ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி வந்து ஆறு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து இரநூத்தி நாற்பது அப்போ இது என்ன ஃபார்முலா வருதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ அப்போ இரநூத்தி நாற்பது ஆறாவில் வரைச்சா உங்களுக்கு என்ன வரும் ஏ ப்ளஸ் பி கிடச்சிரும் அடைச்சவன் நாற்பது வரும் அடுத்து கச்சரா மகாத் திருவிழா எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர் எந்த மாநிலம் கேட்டனா சட்டீஸ்கர் அடுத்து சாகித் மைனினி எந்த விளையாட்டும் தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் இவர் வந்து இந்திய விளையாட்டு வீரர் சாகித் மைனினி எந்த விளையாட்டும் தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் அடுத்து உத்தரப்பிரதேசத்து முதல்வர் யார்னா யோகி ஆதித்யநாத் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திரிபுராவில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எந்த கட்சினா பாரதிய ஜனதா கட்சி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசெண்டாக இப்போ எலெக்ஷன் நினைச்சு பார்த்திங்களா அதில் எந்த கட்சி ஜெயிச்சாங்க அதிகமாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது அடுத்து ஓம் மிதியின் மாறிலி ரிஜிஸ்டன்ஸ் அடுத்து கரலோஸ் லின்னையஸ் இது என்னென்ன சொல்கிறாங்கன்னா வகைப்பாட்டியல் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மாண்டே கார்லோ ஓப்பன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாம்பியன் யாருனா ரஃபேல் நடால் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் மாண்டே கார்லோ ஓப்பன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாம்பியன் ரஃபேல் நடால் ஒரு நூற்றாண்டில் உள்ள சாதாரண வருடங்களின் எண்ணிக்கை பதில் ஒன்று முதல் நூறு வருஷத்து வரையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லீப் வருஷம் இருக்கும் சாதாரண வருஷம் எழுபத்தாறு இருக்கும் அதாவது சாதாரண வருடங்கள் நாலால் வைக்கணும் நூறு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரும்போது அதை நானுநாள் டிவைட் பண்ணி தான் பார்க்கணும் நானூறு நாள் டிவைட் பண்ணி தான் லீஃப் இயர் அப்படி இல்லைன்னா அது சாதாரண ஒரு வருடம் தான் அப்படிங்கும்போது அப்போ நூற்றாண்டில் உள்ள சாதாரண வருடங்கள் லிங்க் எவங்க கேட்டாங்கன்னா எழுபத்தி ஆறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வெளியான தேவ்தாஸ் திரைப்படத்தின் இயக்குனர் அப்படின்னு யாருன்னா நரேஷ் மித்ரா அடுத்து எஃப்டிஐ கான்ஃபிடென்ஸ் இண்டெக்ஸ் இந்தியாவின் தரவரிசைவளும் பார்த்தீங்கன்னா பதினோராவது இடம் அடுத்து சஞ்சு திரைப்படத்தை இயக்குனர்னா ராஜ்குமார் கிரானி இவர் வந்து ஹிந்தி ஃபிலிமில் வந்து ஃபேமஸான டேரக்டர் தான் அடுத்து பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்படுவார்னா லாலா லஜபதி ராய் லாலா லஜபதி ராய் தான் பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து பாக் நான் எந்த நாள் யூஸ் பண்ணுறாங்கன்னா தாய்லாந்து அடுத்து இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஸ்கீம் அதோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்திருக்கன்னா துஷார் மேக்தா இவர் தான் டூ ஜி ஸ்கேம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்திருக்காரு அடுத்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தின் அரசியல் பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அடுத்து பத்ம விருது தேவி பிரசாத் திவி வேதி எந்த மாநிலத்தை சேர்ந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அடுத்து இமாச்சல பிரதேசத்தின் முதல்வர் இமாச்சல பிரதேசம் முதல்வர்னா ஜெய்ராம் தாக்கூர் அடுத்து சீகஸ்திரி மைனஸ் சீகஸ்திரி எதுனா அல்கனின் வாய்ப்பாடு தான் அடுத்து ஹிருதைத்நாத் மங்கேஷ்கர் விருது ரெண்டாயிரத்தி மூணு ஆறு ஜாவித் அக் அக்தர் இந்த ஹிருதைத்நாத் மங்கேஷ்கர் விருது ரெண்டாயிரத்தி ஆறு என்ன ஜாவித் அக்தர் ஸோ இதுவரை தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை வரும் ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வெற்றி பெற தமிழாக அகாடமி உங்களை வாழ்த்துகிறது